அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் எனும் ஓரிரு தினங்களில் பிறக்க போகிறது. அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கில வருடத்தினுடைய 10வது மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாத பிறப்பும் பார்த்தீங்க அப்படின்னா, கிரகநிலைகளினுடைய அமைப்பு, கூட்டணி, சஞ்சாரம், பார்வை, பெயர்ச்சி இவற்றின் அடிப்படையில் கணிக்கப்படுது. அந்த வகையில் பிறக்க போகிற அக்டோபர் மாதமானது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கப்பாம கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைகிறது. கடந்த காலத்தை காட்டிலும் எக்காலம் உங்களுக்கு சுபமாகவே சுமூகமாகவே அனைத்துமே நடைபெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. எடுக்கக்கூடிய அனைத்து வித முயற்சிகள்லையும் வெற்றி வாகை சுடுப்பீங்க, புதிய முயற்சிகள்லையும் சாதனை படைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைய பெறப்போகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு நன்மைகளையும் அனுகூலங்களையும் வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கு. சிலருக்கு அதிர்ஷ்டம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிர்ஷ்டத்தின் காரணமாக பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படலாம். இதனால் வரைக்கும் கடந்து சென்ற பல்வேறு தடைகள், கால தாமதங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடும். எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் அமைகிறது அப்படிங்கிறதுனால புதிய முயற்சிகளில் தாராளமாக நீங்கள் ஏற்படலாம். ஆரோக்கிய விஷயமும் நன்றாகவே இருக்கும். ஆரோக்கியம் ரீதியாக எவ்வித இடையூறும் எவ்வித குறைபாடும் உங்களுக்கு ஏற்படாது. பொருளாதார வரவு, நிதி சம்பந்தப்பட்ட விளைவுகள் அனைத்துமே உங்களுக்கு திருப்திக்கு தர வகையில் அமையப்பெறும். நாலாபுரத்தில் இருந்தும் உங்களுக்கு பொருளாதார வரவு இருக்கும். எதிர்பார்த்த எதிர்பாராத பண வரவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறப்போகிறது. உங்களுடைய அனைத்து வித எதிர்பார்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு நன்மைகளை தரப்போகிறது. சுபகாரிய நிகழ்வுகள் இந்த நேரத்தில் நிறையவே நடைபெறும். இதன் காரணமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் கைகூடி வர்றதுனால வாழ்க்கையில் சுபிக்ஷமும் நிம்மதியும் குடிகொள்ளும். மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் சந்திப்பீங்க. குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே ஏற்கப்பெறுகிறது. இந்த நேரம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால பல சுபகாரியங்களும் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம். உறவினர்களினுடைய வருகையும் உற்சாகத்தை அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி திறமையாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று. எல்லா விஷயத்திலையுமே வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால அலட்சியம் மேலோங்கும். கொஞ்சம் கவனமாக உஷாராகவும் இருப்பது அவசியமாகிறது. சிக்கலான விஷயங்களை தீர்க்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கும். அதே சமயம் யாருக்காவது கஷ்டம் அப்படின்னா உடனடியாக உங்களைத்தான் தேடி ஓடி வரப்போவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாகிருங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகிறதோ அந்த அளவுக்கு பாதகமான நிலையும் நீங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அடுத்தவர்களுக்கு நிறைய உதவியை செய்யக்கூடிய மனப்பக்குவம் உருவாகும். மன நிறைவை இதன் காரணமாக அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்கும். இருப்பினும் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அலட்சிய போக்கு இருக்கவே கூடாது. யாராவது இனமாகவோ அல்லது விலை மலிவாகவோ ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தால் ஏமாந்து வாங்கி விடாதீங்க. நீங்கள் பணத்தால் நஷ்டப்படுவீங்க. அதிக விலை கொடுத்து எந்த பொருளையும் வாங்கவும் வேண்டாம். இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அன்றா
அன்றாட வேலையை மட்டும் கூடுதல் கவனத்தோடு செய்ய வேண்டியது முக்கியம். புது புது முயற்சிகளை செய்ய வேண்டாம். புது பொருட்களையும் வாங்கக்கூடாது. மூன்றாவது நபரை நம்பி பணம் கொடுக்கவும் கூடாது. இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதே மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் நீங்கள் செயல்படவும் ஆரம்பிக்கலாம். இன்றைய வேலையை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சிலர் நினைப்பீங்க. நாளைய வேலையை அதற்கு மறுநாள் தள்ளி போடுவீங்க. இதனால் இந்த காலம் உங்களுக்கு வேலை சுமையை கொஞ்சம் பாரமாக இருக்க செய்யும். சோம்பேறித்தனத்தை கூடுமான வரைக்கும் தவிர்க்க பாருங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியமாகிறது. நிறைய தண்ணீர் குடிங்க. தினமும் ஒரு மணி நேரம் காலை முன்பாகவே கண் விழித்துக் கொள்ளுங்க. சூரிய நமஸ்காரம் செய்ய பாருங்க. வாழ்க்கையில் ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அப்பதான் உங்களால் ஜெயிக்க முடியும். மன நிறைவான வாழ்க்கையையும் அனுபவிக்க முடியும். உங்கள் கைவிட்டு போன பணம் எல்லாமே மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். பணம் மட்டுமல்ல, சில உறவுகள் நண்பர்கள் கூட உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. எதிரி பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஆரம்பிப்பீங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்புகளும் இருக்கிறது. வேலை தொழில் எல்லாமே நீங்கள் நினைத்ததை விட நல்லபடியாகவே நடந்து முடியும். கூடுமான வரைக்கும் அறுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வழக்கத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரிய அளவில் கவலைக்குள்ளவோ அச்சம் கொள்ளவோ தேவையில்லை. வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த ப்ரெஷர் டென்ஷன் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். மேலதிகாரிகளின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். உங்களை புரிந்து கொள்ளாத சக ஊழியர்கள் உங்களை புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. குடும்பத்திலையும் அப்படித்தான் நடக்கும். உறவுகளோடு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிடும். தொழிலில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம். அதே சமயம் முன்பின் தெரியாத தொழிலை துவங்குவதற்கு எந்த ஒரு முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளவும் வேண்டாம். இருக்கிற தொழிலை எப்படி மேம்படுத்துவது என்று சிந்தித்தால் மட்டுமே போதுமானது. இந்த காலம் உங்களால் எந்தெந்த காரியத்தை எல்லாம் இதுநாள் வரைக்கும் சாதிக்க முடியவில்லையோ அதற்கான முயற்சிகளை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. குறிப்பாக மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் அவர்களுக்கு முற்றிலுமாக விலகும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளும் விலகும். சிறுதொழில் குறுதொழில் செய்பவர்களுக்கு கூட நல்ல முன்னேற்றம் உருவாகலாம். குடும்ப தலைவிகள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம். வீட்டில் இருக்கும் பெரியவர்களோடு முன்கோபப்படக்கூடாது. தொழிலில் சின்ன சின்ன தடைகளும் வரலாம். கடனுக்காக சரக்கு வாங்கியவர்கள் சொன்ன நேரத்தில் பணம் தராமல் இழுத்தும் அடிக்கலாம். இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுடைய வேலைகளும் கொஞ்சம் சிரமம் ஆக்கப்படும். கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை அப்படின்னா ஏற்று இறக்கங்கள் இருக்கத்தாங்க செய்யும். இந்த காலகட்டத்தை கொஞ்சம் அனுசரித்து கொள்ளுங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ளுங்க. அலட்சிய போக்கோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வரவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கூடுதல் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும். அதே போல கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒன்று சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க செய்யக்கூடிய வேலையில சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம். இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு உருவாகலாம். சில பேருக்கு பதவி உயர்வும் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. நல்ல மாற்றங்கள் தான். இருப்பினும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளுங்க. வியாபாரத்தில் பார்ட்னர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான சூழ்நிலை உருவாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் கொஞ்சம் பொறுமையும் உங்களுக்கு தேவைங்க. முன்கோபத்தை குறைக்க வேண்டியது அவசியமாகிறது. வேலையிலையும் நிதானமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. மேலதிகாரிகளை எக்காரணத்தை கொண்டும் எதிர்த்து பேச வேண்டாம். அவசரமாக ஒரு முடிவை எடுக்கவும் வேண்டாம். குறிப்பாக இருக்கக்கூடிய வேலையை விட்டு விடாதீங்க. ஏதாக இருந்தாலும் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம்.
கொஞ்சம் வளைந்து நெளிந்து சென்றீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்ளலாம். பெரியவர்களை வெட்டு கொடுப்பது, வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது, பிள்ளைகளிடம் பொறுமையாக பேசுவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும், சேமிப்பும் சற்று அதிகரிக்கலாம், சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு அமைய பெறுகிறது. குடும்பத்தில் முக்கியமான விஷயங்களை பேசி முடிவு எடுங்க. பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான நல்லதை செய்ய ஆரம்பிப்பீங்க, அதற்குரிய சேமிப்பிலையும் இறங்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. இருப்பினும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்க.